தலை இந்த ஹாஸ்பிட்டலில் தான் தலை போட்டு போனோம். ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போய் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பொசிஷனில் இருக்கான்னு பார்த்து வந்துடுறேன். சரிங்க தலை. தலை உள்ளே போலீஸ் இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து போங்க தலை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஆ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஆ சரி ஓகே, நான் வந்துடுறேன் சிஸ்டர், இப்போ இவருக்கு எப்படி இருக்கு? தலையில பலமா அடிபட்டிருக்கிறதால சுயநினைவு இல்லாம இருக்காரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சார். எவனோ பிளான் பண்ணி தான் போட்டிருக்காங்க, நல்ல வேலை பசங்க பார்த்தனால நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா இன்ஸ்பெக்டருக்கு நேரம் சங்கு ஊதிருப்பாங்க, நம்மளும் மாட்டியிருப்போம். ஹலோ, யார் பண்ணி எதுக்காக வந்த? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் பண்ணல சார், இவரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்ஸ்பெக்டர் உனக்கு தெரியுமா? தெரியும் சார், இவர் என்னோட ஃப்ரெண்டு. அவருக்கு அடிப்பட்டது உனக்கு எப்படி தெரியும் சார்? நான் ரெண்டு நாளாக ஊரில் இல்லை, போயிட்டு இன்றைக்கி தான் வந்தேன். விஷயத்தை கேள்விப்பட்டு நான் பதறி அடித்து ஓடி வந்துட்டேன் சார். ம், ஆமாம், எப்படி சார் இவருக்கு இந்த அளவுக்கு அடிபட்டுச்சு? எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல, ஹாஸ்பிட்டல் வாசலில் அடிபட்டு கிடந்தாரு அதான் தெரியும். ஹாஸ்பிட்டல் வாசல் இல்லையா? அதான் எங்களுக்கும் சந்தேகமாக இருக்குது. எங்கே அடிப்பட்டார், எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருன்னு ஒன்றுமே புரியல. அவர் கண்ணு முழிச்சாதான் என்ன நடந்ததுன்னு தெரியும். சரி சார், ஆ நான் இவரை நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஓகே. என்னடா செல்வா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? என்னமா நீ, எல்லார் வீட்லயும் பையன் எப்போ வருவான் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க, நீ நாடானா ஏன்டா வந்தன்னு கேக்குற? என்னடா இப்படி சொல்ற? அப்போ நீ சொல்றத பார்த்தா உன் மேல எனக்கு பாசமே இல்லைன்னு சொல்றியா? அம்மா, உனக்கு என்ன விட பணத்து மேலதான் பாசம். வயிற்றுல கலப்பாதடா. ஆமா, நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்க? குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கறவன் கூட இப்படி பேச மாட்டான்டா. அம்மா ரொம்ப சலிச்சுக்காதம்மா, பசி எடுத்துருச்சு, வெளியில சாப்பிட்டா காசு ஆகும் தான் வீட்டுக்கு வந்தேன். சோத்த போடுமா. ஆமா,
கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கறவங்க கூட கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட மாட்டான்டா. மா, கரெக்ட் டைம் சாப்பிட்டா தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இல்லனா அல்சர் அதுதுன்னு கண்ட வியாதி வந்து உடம்ப கெடுத்துருமா. நாம நல்லா இருந்தாமா இல்லனா ஒண்ணுமே இல்ல. வேலைய ஒழுங்கா செய்யறியோ இல்லையோ வியாக்கியானம் மட்டும் நல்லா பேசுறடா. இந்த காலத்து பிள்ளைங்க பெத்தவங்க பேச்சுக்கு சரின்னு சொல்றத கௌரவ குறைச்சலா நினைக்கிறாங்க. ஏமா அப்படி பேசுற? இது வரைக்கும் என்னைக்காவது உன் பேச்சு கேட்காம நடந்திருக்கனா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை அம்மா புள்ள அம்மா புள்ளன்னு சொல்றாங்க. நீ என்னடானா உன் பேச்சு கேட்கலன்னு சொல்ற? டே போதுண்டா உன் புராணம், முதல்ல பாய போட்டு உட்காரு. என்னமா அது, காலையிலயும் பொங்கல் இப்பவும் பொங்கல்? உன் தங்கச்சி காலையில இருந்து சாப்பிடல, நானும் சோறாக்கல, இதையே சாப்பிடு. மௌ, தங்கச்சி அம்மா காணோம். ஓ, அவளா? உன் அருமை தங்கச்சி குழாயில தண்ணி பிடிக்க போயிருக்கா மகாராணி. என்னாச்சுமா உனக்கு? நானும் வந்திருந்து பாக்குறேன், என்னவோ மாதிரி பேசுற. எனக்கு ஒண்ணும் ஆகல. உன் அருமை தங்கச்சி தான் புத்தி கட்டு நிக்கிறா. என்னமா பண்ணிட்டா? அவ மேல ஏன் இவ்வளவு கோபம்? கோபத்தோட மட்டும் இருக்கேன்னு சந்தோஷப்படுடா. அம்மா, என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் கோபப்படு. இன்னும் அவ அந்த சண்டாள பாவி ஆதியே நினைச்சிட்டு இருக்காடா. மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தனோட வாழ முடியுமான்னு சொல்றாடா. அந்த பாவி என்னென்ன தப்பு பண்ணானோ, கல்யாணம் நடக்கிற நேரத்துல இப்படி என் பொண்ணு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டானே. அந்த கல்யாணம் நடக்காம போனது ஒரு விதத்துல நல்லதானம்மா? கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிருந்தா தங்கச்சி வாழ்க்கையில பாலா போயிருக்கோம். அது நமக்கு தெரியுது, உன் தங்கச்சிக்கு அது தெரிய மாட்டேங்குதே. நீயாவது எடுத்து சொல்லு. நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். தேவி, எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன். பாத்திய, அவ சொன்னா கேட்க மாட்டாடா, புடிவாத காரிடா. நீ சும்மா இருமா, பொலம் ஆரம்பிக்காத, நான் பாத்துக்கறேன். நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பண்றது மட்டும் சரியா? நாங்க எது பண்ணாலும் உன் நல்லதுதான் பண்ணுவோம், சொன்னா கேளு. உங்களால வேணா பழச மறந்துட்டு புதுசா யோசிக்க முடியும். என்னால எதையும் மறக்க முடியாது. தேவி, இப்ப நீ முடிவை என்னதான் சொல்ற? கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ஆதி கூட தான். அப்படி இல்லைன்னா? இங்க பாருமா, நீ நினைக்கிறது நடக்காது. இப்போ உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள எல்லா விதத்திலையும் பொருத்தமானவன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சொன்ன கேளுமா. நீங்க எத்தனை முறை சொன்னாலும் என் மனசு மாறாது. இங்க பாருமா, மனசுன்றது வயசு தகுந்த மாதிரி மாறிட்டு தான் இருக்கும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா உனக்கு ஆயத்த நினைப்பே வராது. நம்ம குடும்ப சூழ்நிலை புரிஞ்சுக்காம பேசாதம். என்ன சமாதானம் பண்ண வேண்டானே, எனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு என்ன புரிஞ்சுக்காம பேசுறியே. தேவி, நீ நல்லா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உன்னைய பார்த்து நானாமோ சந்தோஷப்படணும், அதுக்காக தான் இங்க பார் பழச மறந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்றேன். நீங்க என்னதான் என்ன சமாதானப்படுத்த நினைச்சாலும் அது நடக்காது. ஆதிதான் என் புருஷன். நானும் பாக்குறேன், பேசிட்டு இருக்கேன்.
சரி போனா போது போனா போதுன்னு பொறுமையா போனா ரொம்ப நல்லா பேசுற. இங்க பார், ஒரு முடிவா சொல்றேன், நாங்க பாத்துக்கலாம் உனக்கு மாப்பிள. நீ மனச நினைச்சுக்கணும் தூக்கி குப்பையில போட்டு மனச மாத்திக்க, அதான் உனக்கு நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அதை விட்டுட்டு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்த, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஜாக்கிரத. ஐயா வாங்கய்யா. ஐயா வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? ஐயா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்? காரியம் பண்ணணும், அதுக்கு ஒரு நாள் குறிச்சு கொடுங்க. என்ன காரியம் காரியம் பேசிக்கிட்டு இருக்காரு? யாருக்கு காரியம் பண்ணணும்? ஏ தம்பி பொண்ணு சாந்திக்கு. சாந்தி செத்துட்டால? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. எப்ப இறந்தாங்க? 10 நாள் ஆச்சு. சடலம் இருக்காரு. என் தம்பிக்கு அந்த பொண்ணு இறந்த விஷயம் இதுவரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு மாரடைப்பு வந்திருக்கு. அதனால தான் இந்த துக்க சமாச்சாரத்தை அவங்ககிட்ட சொல்ல முடியல. அதனால தான் நான் பண்ணலாமான்னு கேட்க வந்தேன். பொண்ணுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. அப்படின்னா நீங்களும் பொண்ணுக்கு அப்பா முறை தான் வேணும். நீங்களே அப்பா ஸ்தானத்துல இருந்து அந்த பையனை கூட வச்சுக்கிட்டு அவ காரியத்தை முடிச்சிடலாம். சரி, என்னைக்கு பண்ணலாம்னு ஒரு நாள் குறிச்சு கொடுத்தீங்கன்னா பண்ணிடலாம். 16வது நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே முடிச்சிடலாம். சரி, நான் வீட்டில் கலந்து பேசிட்டு அப்புறமா உங்களை வந்து பார்க்குறேன். அப்படியே செய்யுங்க. வரேன். டேய் கரோயா. ஐயா நீ போய் சொல்லுங்கய்யா, ஒரு பாட்டிலும் சைடிஷ் வாங்கிட்டு வா. என்னையா விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேடா. இவ்வளவு நாளும் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து இன்னைக்குதான் நடக்க போகுது. என்னைய சொல்றீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாதடா, சரியான மக்கு பையனா நீ. ஆமா ஆமா, புத்திசாலியா இருந்தா நான் ஏன் அவன்கிட்ட வேலை செய்ய போறேன்? டேய் ஐயா, என்னடா முணுமுணுக்கற? இல்லைங்கய்யா, அது வந்து நான் அறிவாளியா இருந்தா படிச்சு பெரிய வேலைக்கு போயிருப்பேன். உங்ககிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துருக்க மாட்டேன், அதையா சொன்னேன். அப்படியா? அதைத்தான் சொன்னியா, நான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். ஐயா நான் உங்களை போய் தப்பா சொல்லுவேனுங்களா? சரிடா, இந்நேரம் வந்து ஆதியை உள்ள தூக்கி போட்டு பெண்ட் எடுத்திருப்பல்ல? ஆமாங்கய்யா, இந்நேரம் ஆதியை உள்ள வச்சு குமரி எடுத்திருப்பாங்க ஐயா. இப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு திடீர்னு எப்படிங்க ஐயா வந்தது? அதுதான்டா அந்த ராமராஜன். அண்ணே, நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. என்னடா என்னாச்சு? அந்த இன்ஸ்பெக்டர் சாகல, உயிரோட தான் இருக்கான். எப்படிடா உயிரோட இருக்க முடியும்? அவனை தான் நான் சாகர மாதிரி அடிச்சு போட்டேனே,
அண்ணே, ஆதியோட ஆளுங்க பார்த்து அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கானுங்க. அவனுங்க எப்படிடா அதுக்குள்ள அங்கே வந்தானுங்க? நாம போன உடனே அவனுக்கு வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ்வளவு அடிச்சும் அந்த இன்ஸ்பெக்டர் உயிரோட இருக்கான். ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அடிச்சுட்டோம்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா ஒரு மாங்கா கூட அடிக்கலன்னு நினைக்கும் போது கேவலமா இருக்கடா. அண்ணே, இப்ப என்னென்ன நடந்து போச்சு இப்ப கூட சொல்லுங்க. அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ளிடுறேன். ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் மட்டும் தனியா போய் அந்த இன்ஸ்பெக்டர் கதையை முடிச்சிடுறேன். என்னென்ன யோசிக்கிறீங்க? நீ சொன்னதான்டா யோசிக்கிற. அவன் எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு சொன்ன? ஜிஹெச்ல இருக்கான். அப்படின்னா அங்க போலீஸ் பாதுகாப்பு இருப்பாங்க, அவங்க கண்ணில் படாம உள்ள போகணும். அது உன்னால முடியுமா? என் மேல நம்பிக்கை வைங்க, இந்த தடவை என் திறமையை ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். உன் மேல எனக்கு 50-50 தான் நம்பிக்கை. அதனால நீங்க ரெண்டு பேருமா போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வாங்கடா. சரிங்க. சரிங்க. போயிட்டு வாங்கடா. வங்கி ஊழியர் வீட்டில் பெண் கைவரிசை, 50 பவுன் நகை கொள்ளை. வீட்டுக்கு வீடு வாசப்படிதாயா? நம்ம வீட்டுல நம்ம பொண்டாடி தான் அப்படி இருக்கான்னா ஊர்ல இருக்கிற அத்தனை பய உள்ள அப்படிதான் இருக்கு. நல்ல விஷயம்தான். மந்திரி சபையில் மாற்றம் சிவகாசியில் பட்டவசு தொழிற்சாலையில் வெடி மருந்து வெடித்து. மன்னிச்சிருங்க மாமா, மறந்துட்டேன். இதோ இப்பவே காபி போட்டு கொண்டு வந்துடுறேன். ஏமா, உள்ள இருந்தானே வர. நானே காபி கொண்டு வந்தேன்ல, அப்பவே கொண்டு வந்திருக்கலாம்ல. இதை வேற வந்து மன்னிப்புன்னு கேட்டு வேற போற. நல்ல ஆள் மணி. ஆமா, எங்க உன் புருஷன் ஆலய காணும் காலில இருந்து? அவர் காலையிலே கயனிக்கு போயிட்டாரு மாமா. ஓ சரி, போய் எடுத்துட்டா போ. ஆண்டாள் இருக்கிறப்ப திட்டி திட்டி சோத்த போட்டாலும் கரெக்டாயதுக்கு சோத்தையும் போட்டு கரெக்டாயதுக்கு காப்பியும் கொடுப்பா. நேரம்டா, சொந்த வீட்டுக்குள்ளேயே கேட்டு வாங்க வேண்டியா இருக்கு. எல்லாம் என் நேரம் தான். என்ன பேச்சு பேசுது? இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினா என்ன பேச்சு பேசும்? பாரதேசி பன்னாடு நாய். கவிதாக்கா. என்னடா இந்த பக்கம் ஆளே காணோம்? ஒரு விஷயமா தாக்கா வந்து. என்னடா விஷயம்? உங்க சித்தப்பா பையன் ராஜா ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு உங்க அம்மா சொல்ல சொன்னாங்கக்கா. என் தம்பி ராஜா கிராமத்துக்கு வந்திருக்கானா? ஆமாக்கா, காலையில தான் ஊர்ல இருந்து வந்தாராம். அதான் அம்மா உடனே சொல்லிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? சரி சரி, நீ போ. சரிக்கா.